இந்தியாவோட ஆஸ்திரேலியாவோட ரெண்டாவது மேட்ச் என்ன ஒரு மேட்சுங்க, பயங்கர ஒரு வருத்தனமான ஒரு மேட்ச். ஒரு இளம் படை ஐபிஎல்ல சும்மா அங்கங்கே கிளக்கிட்டுருந்தவங்கலாம் ஒன்றா சேர்த்து அவங்க ஒரு அடியை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் வெறியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மேட்சை பார்க்கும்போது தெரிஞ்சு. ஸோ இளம் படை எக்ஸ்ட்ரா நிறையா ப்ளே பண்ணி ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் சைடு மேக்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியலை. எக்ஸ்ட்ரா நிறையா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் பேட்ஸ்மேனோட டாமினன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. முக்கியமாக ஒரு சில ஷாட்லாம் பார்க்கும்போது பா சான்ஸே ஆகிடாது, உயிரை கொடுத்து வெறிகொண்டு ப்ளே பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களோட பார்க்கும்போது. ஆஸ்திரேலியாவுக்கு டஃப் கொடுக்குற வகையில் ஃபீல்டிங் எல்லாம் நிச்சயமாக செமையாக இருந்துச்சு. ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் இந்தியாவோஸ் ஆஸ்திரேலியாவோட ஹைலைட்ஸ் மட்டும் புரிவாக பார்த்துருவோம். ஸோ எந்தளவுக்கு நிச்சயம் கொடுக்க முடியும் கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா நாங்கள் வந்து பவுல் பண்ணி சேஸ் பண்ணி அடிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருந்தாங்க. இந்தியன் சைடில் ஒரு மிகப்பெரிய டோட்டல் செட் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இறங்கின மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ருத்ரா கெய்க்வாட் ஆஹா அவங்களுக்கு ஒத்து வராதோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அன்னைக்கே முடிஞ்சுப்பா இன்றைக்கி அடிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பட்டையை கிளப்பிட்டாங்க. முக்கியமாக ஜெய்ஸ்வால் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நாக்குங்க, என்ன ஒரு அட்டி. ஐபிஎல் எப்படி ஒரு அக்ரெசிவ்னஸ் காட்டினாரோ இங்கேயுமே இந்தியாவுக்காக ரெண்டு மேட்சுவான 6-9 பவுண்டரிஸ் பிளேஸ்மெண்ட் பார்த்து பர்ஃபெக்டாக ஷாட் அடிக்கிறதா இருக்கட்டும், பவர் பிளேயை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணார். கிட்டத்தட்ட 212 ஸ்ட்ரைக் ரேட்டில் 24 பாலுக்கு 50 போட்டு வெறியான ஒரு நாக் கொடுத்துட்டாரு. அன்பிலீவபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த பக்கம் ருத்ரா ஜெய்க்வாட் ஓகே அடிச்சு விளாட்றீங்களா, நான் கொஞ்சம் நார்மலாக ப்ளே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவருமே வந்து ஃபினிஷ் வரைக்கும் நார்மலாக ப்ளே பண்ணார். இஷான் கிஷானும் வந்து ஒரு அக்ரெசிவ்னஸ் காட்டினார். கேட்டகிற சான்ஸில் வந்து 6 பவுண்டரின்னு அடிச்சு கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவை வந்து கொஞ்சம் மிரல வச்சுட்டாங்க அப்படின்றதான் சொல்லி ஆகணும். பேக் டு பேக் ருத்ரா ஜெய்க்வாடுமே ஒரு 50 போட்டார். இந்தியன் ஓப்பனர்ஸ் எல்லாருமே கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க, சான்ஸே கிடையாது. இஷான் கிஷான்லாம் வந்து உயிரை கொடுத்து மனுஷன் ப்ளே பண்ணார். வைடு பாலாக போடு எங்கே வேணால் போடு அடித்து சிக்ஸுக்கு பறக்க விட்றண்டா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நாக் இந்தியாக்கிட்டேருந்து வந்தது மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இஷான் கிஷான் நம்பர் 3 ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற போது விராட் கோலிக்கு அடுத்ததாக மேபி அவரை வந்து மிகப்பெரிய அளவில் திங்க் பண்ணலாம். ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் கெய்க்வாட் சுப்மன் கில் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்க போது, அதில் எந்த வித ஆட்சேபனையுமே இல்லை. அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் சொல்ல வேண்டியதே இல்லை, எக்ஸ்ட்ரா நிறையான ரெண்டு ஷாட் அடித்து ஒரு 6 அடித்தார் பட் தொடர்ந்து நீடிக்க முடியலை. பட் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆனது அப்படின்னு சொன்னால் அது ரிங்கு சிங் தான். என்ன மனுஷையா, என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டு, எப்படியெல்லாம் இப்படி விளையாட முடியும் அப்படின்னு தெரில. ரிங்கு சிங் ஹேட்ஸ் ஆஃப் மேன், ஹேட்ஸ் ஆஃப். இந்தியா நீட் அ பர்சன் லைக் யூ ஆஃப்டர் தோனி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏங்கி காத்துட்ருக்காங்க. பயமே இல்லாமல் அக்ரஸிவாக ப்ளே பண்ணி அந்த ஷாட்ஸை சூப்பராக கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 344 ஸ்ட்ரைக் ரேட், கிட்டத்தட்ட 350 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒருத்தன் வந்த வேகத்துக்கு 6 பவுண்டரின்னு அடித்து ஆப்போசிட் டீமை கதிகலங்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது ரிங்கு சிங் தான்யா. சூரியகுமார் யாதவ் T20 கார்டு அப்படின்னா இங்கே வந்து ரிங்கு சிங் T20 பெஸ்ட்டு ஃபினிஷர் அப்படின்ற மாதிரி பேர் எடுப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். எக்ஸலண்ட்டான நாக்குங்க, பார்க்கும்போதே வந்து பா இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு 6 ஸ்டேடியம் அலறிச்சு அப்படின்னா சொல்லும் அந்தளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 200 ஸ்கோர் வரும்ன்ற போது இல்லை நான் 230 மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிங்கு சிங் அடித்த அந்த ஃபினிஷிங் அந்த 30+ ரன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவை அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கோரு கொண்டு போய் நிப்பாட்டுச்சு. ஹேட்ஸ் ஆஃப் ரிங்கு சிங், இந்தியாவோட ஃபியூச்சர் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதில் எந்த வித ஆட்சேபனையுமே இல்லை. ஸோ அடுத்த தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 235 இந்தியாவோட டார்கெட். ஆஸ்திரேலியா 230 அடிச்சு வின் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் இழந்தாங்க. ஒரு சில பவுண்டரிஸ் அடித்து ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் மேட் ஷாட் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணாலும் பிரசித் கிருஷ்ணா ரவி விஷ்ணுவை வந்து பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருப்பாங்க. முக்கியமாக செஞ்சுரி போட்டு மாஸ் காட்டின இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 2 ரனில் விக்கெட் இழந்து போவார். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேக் டு பேக் விக்கெட் இழந்ததில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா திணறினாங்க. மேக்ஸில் உள்ள கொண்டு வந்து பார்த்தாங்க, ஒரு 6 பவுண்டரி அடித்தார் பட் அவராலையும் நீடிக்க முடியலை. அக்சர் பட்டேல் மேக்ஸிலோட விக்கெட் எடுப்பார். ஸோ பேக் டு பேக் விக்கெட் போனது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு. ஆனால் இடையில் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகி இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் கொடுத்தாங்க. அது வேறு யாரும் கிடையாது, மார்கஸ் ஸ்டாய்னிஸ் மற்றும் டிப் டேவிட் தான். எக்ஸ்ட்ராடனரியான ஷாட்டு, கிடைக்கிற சான்ஸில் 6 பவுண்டரி. இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே திணறினாங்க ஒரு இன்பிட்வீனில் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா விக்கெட்டே எடுக்க முடியலை, அவங்க 6 பவுண்டரிஸ்னு அடிச்சிட்ருக்காங்க, ரன்ஸ் போயிட்டே இருக்கே, விக்கெட் போனாலும் அங்கே அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வின்னிங் மைண்ட் செட்லேயே வந்து ஆஸ்திரேலியா ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு நிச்சயமாக பாராட்டி ஆகணும். பட் முகேஷ்குமார் ஸ்டாயின்ஸோட விக்கெட் எடுப்பார், அடுத்தடுத்து ரவி பிஷ்ணோய் டிம் டேவிடோட விக்கெட் எடுப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிது. ஃபினிஷிங்கில் கேப்டன் மேத்யூ வேட் ஓரளவுக்கு நாட் அவுட் ஆகாமல் வந்து 6 பவுண்டரி அடித்து கொஞ்சம் கிட்ட கொண்டு போனார். பட் அவரால் 191 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சது. 9 விக்கெட் இழப்புக்கு இந்தியா 44 ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்சை மேசிவாக வின் பண்ணுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி, பேக் டு பேக் 2 விக்ட்ரி. முக்கியமாக இது எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேம். T20யோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட்ஸே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்ரெசிவான ஒரு ப்ளே, மேசிவான 6 பவுண்டரிஸ் பார்த்து அது ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறது தான். அதுவுமே பாசிட்டிவாக நமக்கு அமையும் போது நிச்சயமாக அதை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டாகணும். முக்கியமாக ரிங்கு சிங்
சான்ஸே கிடையாது. அவரோட அக்ரெசிவ்னஸ், யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்லாம் வந்து தரமாக இருக்குது. ஒரு அக்ரெசிவான ஓப்பனிங் ரோஹித் சர்மா மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் T20 எஸ்ஜி ஜெய்ஸ்வால் நாயிருக்கண்டா அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இந்தியாவோட இளம் படை தயாராக தான் இருக்குது, பட் முழு முயற்சியாக எந்த ஒரு டீம் வேர்ல்ட் கப்புக்கு போக போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரிங்கு சிங் அந்த இடத்துல கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சைட்லேருந்து நினைக்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்க ரிங்கு சிங் வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் கண்டிப்பாக இருக்கணுமா, அவரோட அக்ரெசிவான பிளே இந்தியாவுக்கு தேவையா? உங்களோட தாட்ஸாக மறக்காம கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஓப்பனிங் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. இஷான் கிஷான், சுப்மன் கில், எஸ்வி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கைக்வாட், நாலு பேரில் யார் ரெண்டு பேர் எடுக்க போகிறீங்க? ஒருவேளை விராட் கோலியுமே ஸ்குவாடில் இருப்பார் அப்படின்னு சொன்னால் உங்களோட தாட்ஸாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.